ஸோ நாம் இப்போ கத்திரிக்காய் கொத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இது வந்து திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டைல் கத்திரிக்காய் கொத்து. கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நன்மைகள் இருக்குது. இது நம்மளுடைய டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களும் வந்து தாராளமாக அந்த கத்திரிக்காய் கொத்து வச்சு சாப்பிடலாம். அப்புறம் உடம்புல நீர் சத்தெல்லாம் அதிகமாகும். கத்திரிக்காயை வந்து காய்களுக்கே ராஜா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை வச்சு எப்படி கொச்சு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் கொத்து செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து கத்திரிக்காய், ஒரு நாலு கத்திரிக்காயை நான் வந்து நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய சைஸாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து இந்த தக்காளி, ஒரு நாலு கத்திரிக்காய்ங்கிறதுனால நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு, மூணு மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டி குறைச்சி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் இது தாளிக்கிறதுக்காக அந்த கறி லீவ்ஸ் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து குக்கிங் ஆயில் இது வந்து நான் நல்லா எடுத்துருக்கேன், ஒரு மூணு டீஸ்பூனு. அப்புறம் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் வந்து தாளிக்கிறதுக்கு ஃபைனலாக. அப்புறம் மஞ்சத்தூள் வந்து இந்த காயத்தூள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபைனலாக அந்த கொச்சு வந்து கொதிக்கும் போது இதெல்லாம் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. நாம் இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாவில் ரெண்டு டு மூணு கப்பு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஓகே, இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நல்லா இதை வந்து ஆறிச்சு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து தக்காளியும் பச்சை மிளகாய் அதை வந்து நைஸாக வந்து அரைக்கணும்னால ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அந்த தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை போட்டு அரைக்க போகிறோம். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு சுற்று நம்ம மிக்சியை விட்டா போகிறோம். ஏன்னா ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை கத்திரிக்காயை. இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் ஒன்று பாதியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து தாளிசம் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றி இது நல்லா நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கடுகும் சேர்த்துக்கிறோம். ஸோ கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து ரெடியாக நறுக்கி வச்சுருக்கிற வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த அரைச்சி வந்து ரெடியாக வச்சுருக்கிற விழுதுகளை கூட வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கொச்சு மாதிரி பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் நிறைய வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த வேக வச்சுட்டு ட்ரைன் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்டர் அதெல்லாம் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள், அப்புறம் வந்து காயத்தூள், காயமும் நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து சேர்த்துக்கணும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம பொரிச்சு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து பெருங்காயத்தூள்லாம் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இது ரொம்ப வந்து டைல்யூட் பண்ணியும் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த சாம்பார் கன்சிஸ்டன்சி வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இதே ஸ்டேஜில் கூட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம கொதித்து எடுத்துக்கணும். நல்ல ஒரு இந்த கத்திரிக்காய் வாசனை வந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான கொச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு தாராளமாக வந்து சாப்பிடலாம். யூஸ்வலாக நம்ம சட்னி சாம்பார் தான் வச்சு சாப்பிடுவோம். ஸோ இட் இஸ் எ பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சாம்பார் சட்னி. ஸோ இப்போ நம்ம கொச்சு வந்து ஃபுல்லும் ரெடி டு சர்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இது சந்தோஷமாக சாப்பிட்லாம்.